கொரோனா தொடர்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதனுடன் பாதுகாப்பை கடைபிடித்து வாழ கற்றுக்கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர். அண்டை அயலாருடன் நட்புறவை வளர்க்கும் முக்கிய விழாக்களில் ஒன்றான நவராத்திரி விழா நெருங்குகிறது. கொலுபொம்மைகள் விற்பனையும் மும்முரமாக துவங்கியுள்ளது. நாகரீகம் நவீன உலகை நம் கண்முன்னே மாற்றங்கள் பலவற்றோடு நிறுவினாலும் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், கலாச்சார தொடர்ச்சி ஆகியவை நமது மரபுகளை மாண்போடு வைத்திருக்கின்றன. இந்த வாட்ஸ்அப் காலத்திலும் தொடர்புகள் வற்றிப்போய் விடாமல் காக்கும் நவராத்திரி குலு கடவுள் உருவங்களையும் வாழ்வியல் நடைமுறைகளையும் உணர்த்தும் வகையில் இல்லங்களில் அரங்கேற்றப்படும் பொம்மைகளின் திருவிழா. முப்பெரும் தேவியரான சரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மி ஆகியோருக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் தமிழகத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. மனிதன் வாழ்வில் படிப்படியாக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதையும் ஆன்மீக ரீதியில் படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளை எட்டி இறுதியில் முக்தி பெறுவதையும் தத்துவார்த்தமாக உணர்த்துகின்றன குலுப்படிகள். மனித பிறவியின் அடிப்படை தத்துவமான இதை விளக்கும் பொருட்டே கொலு காட்சியில் 9 படிகள் வைத்து அதில் பொம்மைகளை அடுக்கி வழிபாடு செய்கின்றனர். கைவினை கலைஞர்களின் படைப்பில் கலைநயத்துடன் உருவாக்கப்படும் பொம்மைகள் ஒவ்வொரு வருடமும் சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரியை முன்னிட்டு விற்பனைக்காக வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய கொலு பொம்மை செட்டுகள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, கல்யாண செட், காபடி செட் என்று பல வகைகளில் கொலு பொம்மைகள் கண்காட்சியும் விற்பனையும். மதுரை, காஞ்சிபுரம், வேலூர், கொல்கத்தா, புதுச்சேரி, கேரளா, கடலூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொம்மைகள் இங்கே காட்சியில். நடப்பாண்டில் புதிய வரவாக ராதை கிருஷ்ணன், அப்துல் கலாம், புதிய வடிவங்களில் விநாயகர், அரக்கு மாளிகை, மைசூர் அரண்மனை போன்ற பொம்மைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. பல காரணங்களால் இந்த ஆண்டு பொம்மைகளின் விலை உயர்ந்திருந்தாலும் விற்பனை சிறப்பாக இருப்பதாக கூறுகின்றனர் பூம்புகார் நிர்வாகிகள். புதுமைகளை புகுத்தி விளக்குளியில் அலங்கரித்து தினமும் பொம்மைகளை இடமாற்றம் செய்து பலரை வீட்டுக்கு அழைத்து பாடல்கள் பாடி பிரசாதங்கள் விநியோகித்து கொண்டாட்ட உணவை மனதில் ஏற்படுத்தும் நவராத்திரி விழா மண்ணை நம்பி பிழைப்பு நடத்தும் கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வும் அளிக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.